சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இந்திய நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல அல்பபெட் வி பத்தி பார்க்க போறோம். இந்த வி அப்படிங்கிற அல்பபெட் சொல்லும் போதே ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி ஒன்று வரும். அதோடைய சிம்பலும் அப்படிதான், வி ஃபார் விக்டரி அப்படின்னு தான் நமக்கு சொல்லவே தோணும். அதே மாதிரி ஒருத்தவங்க வெற்றி பெறணும் அப்படின்னாலே அந்த விங்கிற சிம்பலே வந்து ஒரு வெற்றிக்கான சின்னமாகவே இருக்கும். இந்த விங்கிற எழுத்தினுடைய கிரக ஆதிக்கம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சுக்கரன். சுக்கரன்னா ஆறாம் எண். இந்த ஆறாம் எண் அப்படிங்கறது அடிப்படையிலேயே மிக அதிகமான ஆகர்ஷண சக்தி கொண்டது. ஆகர்ஷண சக்தினா நல்ல விஷயங்களை தன் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த காந்த சக்தி அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த எண்ணிற்கு உண்டு. இந்த அதனாலதான் அது பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டராக இந்த அல்பாபெட்டை பார்க்கும் போது இந்த விங்கிற ஒரு எழுத்து வந்து ஒரு நிறுவன பெயராகவோ ஒரு தனி நபர்களுடைய பெயராகவோ வந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இதுல வந்து ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திடுறேன். ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அல்பாபெட் அப்படிங்கும் போது முதல்ல வரக்கூடிய அந்த அல்பாபெட்டுக்கு கண்டிப்பாக வேல்யூ உண்டு ஒவ்வொரு நேம்லயும் அப்படிங்கறதுனாலதான் இதை பத்தி ரொம்ப விளக்கமா நம்ம சொல்றோம். இருந்தாலும் ஒரு பெயரில் நிறைய எழுத்துக்கள் சம்பந்தப்படும். இப்போ ஒரு பெயர் அதுக்கு நிறுவன பெயரா இருக்கட்டும், தனிநபர்களுடைய பெயர்களாக இருக்கட்டும், நிறைய எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டுதான் அந்த பெயரினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது பலன் தரும். அதையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இருந்தாலும் இந்த முதல் எழுத்து அப்படிங்கிறதுமே அந்த முதல் ஆரம்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆரம்பமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையில் இதற்கான பலன்களை இப்போ நான் சொல்ல போறேன். வி அப்படிங்கிற எழுத்து முதல் எழுத்தாக வரும் பொழுது விடாமுயற்சியுடைய மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. ஒரு டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது இருக்கும் லைஃப்ல. வந்து ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இந்த கோல் செட்டிங்கிறது வந்து எல்லாருக்கும் வராது. ஒரு சில பேர் வந்து அப்படியே போன போக்கில் வாழ்வோம் அப்படின்னு வாழ்வாங்க. ஒரு சில பேர் வந்து யாராச்சும் அடுத்தவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு அந்த டைரக்ஷன்ல போவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா வி அப்படிங்கிற நீங்க வந்து ட்ரெண்ட் செட்டர்ஸ். ஒரு விஷயத்த வந்து நீங்க உருவாக்குவீங்க, மற்றவர்களை அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு தனித்துவம் யூனிக்னஸ் அப்படிங்கிறது விங்கிற ஒரு அல்பாபெட்டுக்கு உண்டு. அதே போல இந்த எண்ணில் அதாவது ஆறு அப்படிங்கிற எண்ணில் ஒரு பெயர் துவங்கும் பொழுது இந்த அல்பாபெட் விங்கிறது வந்து ஆறாம் எண் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த எண்ணில் பெயர் துவங்கும் பொழுதே அது முதல் பாசிட்டிவிட்டியை உண்டு பண்ணிடும். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை தொட்டு ஆரம்பிக்கிறோம்னா எந்த அளவுக்கு அது நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கறது மாதிரி இந்த விங்கிற எழுத்து ஆரம்பத்திலேயே அந்த காந்த சக்தியை வந்து உண்டு பண்ணி தான் மற்ற எழுத்துக்களோட கம்பைன் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அது. அதே போல இந்த வி அப்படிங்கிற எழுத்துக்கு இன்னொரு ஒரு விஷயம் உண்டு, தன்னம்பிக்கை. இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த கோல் செட்டிங்கிறதெல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருக்கு வரும் அப்ப அந்த கொஸ்டின் வரும் இல்லையா. அது வந்து ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில மனிதர்கள் பாருங்க வாழ்க்கையில நிறைய சிரமங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஆரம்ப கால வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு மிக சாதாரணமானதாக இருந்திருக்கும். நிறைய வந்து விமர்சனங்களுக்கு உள்ளானவர்களாகவும் இருந்திருப்பாங்க. ஆனா செவுத்தில் அடித்த பந்து போல அல்லது நீரில் முக்கிய வந்து ஒரு பந்து போல அதே வேகத்துல திரும்பி வருவாங்க. மீண்டும் வந்து தங்களுடைய சாதனையை வந்து இந்த உலகத்துல வந்து பதிப்பாங்க. அவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அந்த அல்பாபெட் வி வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு குணம் வந்து தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸுக்கான முன்மாதிரியாக இந்த எழுத்து உள்ள நபர்களை சொல்லலாம். இப்போ இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க பேர்ல இந்த அல்பாபெட் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள யார் பேராச்சும் இந்த எழுத்துல ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து ஒத்துப்போவதை உங்களால் கவனிக்க முடியும். இது நிறுவன பெயர்களாக வரும் பொழுது ஒரு மாபெரும் லாபங்களை கொடுத்துரும். தனி மனிதர்களுக்காக அமையும் பொழுது அது வந்து ஒரு காந்த சக்தியை கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது போல நிறுவன பெயர்களாக இந்த பெயர் முதல் எழுத்தாக வரும் பொழுது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய கம்பெனியாக ஆரம்பத்திலேயே வந்து அதற்கான ஒரு இதை கொடுத்துரும், லாபத்தை கொடுத்துரும். அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி இந்த கம்பெனியை வந்து எடுத்துட்டு போகும் இந்த எழுத்து முதல் எழுத்தாக அமையும் பொழுது. ஒரு சில
நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறுவன பெயரையே ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல கூட வச்சிருப்பாங்க. அதுல கூட இந்த விங்கிற எழுத்து சம்மந்தப்படும் பொழுதும் இதே தன்மை தான் காமிக்கும். ஒரு கம்பெனி முழு பேராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஷார்ட் ஃபார்ம்ல விங்கிறது வந்தாலே போதும், அது வந்து நல்ல வெற்றியை கொடுத்துரும். இது இன்னும் டீட்டெயில்டா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் ஒரு சில பிரபலமானவர்களை பத்தி சொல்றேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆக்டர் விஜய் அவங்களை எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல வந்து அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஹீரோவாக தன்னை வந்து சினிஃபீல்ட நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மிகுந்த வந்து போராடினாங்க, நிறைய வந்து எஃபர்ட் போட்டாங்க. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, நீரில் அமுக்கிய பந்து போல டக்குனு அப்படி மேல மீண்டு வர்றதுங்கிறது வந்து எல்லாருனாலையும் முடியாது. ஒரு சடன் சேஞ்ச் அவங்களுடைய முழு டேலண்டையும் காமிச்சு உடனடியாகவே எல்லாருடைய மக்கள் மனதில் பதிந்ததோடு இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கூட சின்ன சின்ன குழந்தைங்க கூட அட்ராக்ட் ஆகிறாங்க பாருங்க, அந்த காந்த சக்தி எங்கேருந்து வருது. அதே போல விஜய் சேதுபதி அவங்கள கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை பெற்றார்கள். இது வந்து நிறுவன பெயர்களுக்கு கூட வந்து நான் ஒத்து வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் இந்த மாதிரியான தன்மைகள் அப்படிங்கிறது. வோல்வோ அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார் உற்பத்தி ஆகட்டும், குறிப்பாக பஸ் உற்பத்தி ஆகட்டும், இதுல வந்து ஒரு தனித்துவம் மிகுந்தவர்கள். ஒரு லக்ஸுரியான கம்ஃபர்டான ஒரு கோச் பில்டிங் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வோல்வோங்கிற நிறுவனம் தான் பண்ணுது இன்னைக்கு வரைக்கும். அது தலை சிறந்த நிறுவனம். அதே போல தொலைத்தொடர்பு துறையில வந்து வோடஃபோனை சொல்லலாம். இதுல ஷார்ட் ஃபார்ம் நேம்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சில எங்க பெயர்கள் வந்து கம்பெனி நிறுவன பெயர்கள் முழுமையா இருக்கணும்னு கூட இல்லை, ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தா கூட வந்து அது பலன் தரும்னு சொல்லியிருந்தேன். இதுல மிடில்ல வந்தா கூட ஓகே, அந்த விங்கிறதோடைய தன்மை வந்து பிரதானமாக இருக்கும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய பெயர்லயே விங்கிற எழுத்து வந்து ஆரம்பத்துல தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நடுவில் இருந்தா கூட மற்ற அல்பாபெட்ஸை காட்டிலும் இது வந்து தன்னுடைய பிளேஸை வந்து உறுதி பண்ணி எல்லாரையும் கவனிக்க வைக்கும். உதாரணத்துக்கு எஸ்விஎஸ் அப்படியே சொல்லலாம், அந்த பெயரை சொல்லலாம் ஷார்ட் ஃபார்ம்ல. இன்னொன்று விவிடி கூட சொல்லலாம், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டராக வருது பாருங்க விவிடி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்த சக்தியை உருவாக்கி கொடுத்துரும், லாபங்களை கொடுக்கும், மக்களால் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மையை வந்து கொடுத்துரும். ஆனா இதுல வந்து இன்னொரு ஒரு குறிப்பா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இந்த எழுத்திற்கு உங்களுக்கும் நல்ல ஒரு அந்த ஒரு பாண்டேஜ், ஒரு கனெக்ஷன் அப்படிங்கறது இருக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு என்னோட இது எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிற அனலைசேஷனும் நம்ம எடுத்துக்கணும். இத பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாச்சும் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுது, அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா பிஸியாக இருப்பேன், எடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய பெயர் நிறுவன பெயராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பெயராக இருக்கலாம், அதை வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. கூடுதலாக என்ன இப்போ நிறைய பேர் அனுப்பும்போது என்னால் உடனடியாக பதில் தர முடியாது. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு குயிக்காகவே நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா என்னால் உடனே புரிஞ்சிக்க முடியும் இதை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னுரிமை கொடுத்து நான் உங்களுக்கு பார்த்து தரேன். ஒரு ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் அது பொருந்தி போகுதா இந்த அல்பாபெட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்ப ஒரு நிறுவன பெயர்னு சொல்லியாச்சு, தனி மனிதர்களுக்கான பெயர்னு சொல்லியாச்சு, ஷார்ட் ஃபார்ம்ல வந்தா கூட இப்படி பலன் தருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். இதையே வந்து ஒரு பொதுவான பெயர்களாவே எடுத்துக்கோமே, அதாவது ஒரு நிறுவன பெயரா இல்லாம ஒரு பொதுவான ஒரு பெயர்களாக ஆங்கில பெயர்களாக வரும் பொழுது கூட அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இந்த எண் வந்து ஒரு காந்த சக்தி மிக்க, ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு எண்ணுன்னு சொல்றேன் இந்த விங்கிற அல்பாபெட். ஏன்னா அந்த சிக்ஸுக்கு வந்து அந்த குணம் உண்டு, அதுவும் அந்த இந்த பர்டிகுலர் சிம்பிள் அந்த விங்கிற சிம்பிளுக்கு இது ரொம்ப பொருந்தி போறதுனால அந்த ஏற்றத்தை வந்து தரும். அது பெயருக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண ஒரு பொதுப்படையாக உபயோகப்படுத்தக்கூடிய வெல்வெட் அப்படிங்கிற அந்த நேம் எடுத்துக்கோங்க, ஒரு ஆங்கில வார்த்தை அது. அதே போல விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்றோம் இந்த காலத்தில், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் உங்களால. இந்த விஎஃப்எக்ஸ், வெல்வெட், இது போன்ற வெண்ணிலா ஐஸ்கிரீம் சொல்றோம் இல்லையா, இந்த வெண்ணிலா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து எப்படி நம்ம மனசுல பதிஞ்சிருது பாருங்க. இது எல்லாமே அந்த வீயினுடைய தன்மை தான்.
ஒரே ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பொருந்தி போற தன்மை இருந்துச்சுன்னா தனி நபர்களுக்கோ உங்களுடைய நிறுவனங்கள் மூலமாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய சக்தி, அபரிதமான சக்தி இந்த எழுத்திற்கு உண்டு. இப்ப இந்த எழுத்திற்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிறங்கள் வந்து நல்லா பொருந்தி போகும். ஏன்னா இந்த எழுத்தினுடைய அலைவரிசை, இந்த எழுத்திற்கான அலைவரிசை பொருந்தி போகும் பொழுது அந்த நிறங்கள் மூலமாகவும் இந்த அபரிதமான சக்தியை வந்து ரொம்ப ஈஸியா ரிசீவ் பண்ணிக்க முடியும். கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு இரும்பு வந்து கரண்ட்ல படும்போது டக்குன்னு வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகுது இல்லையா, இதே மரக்கட்டையில படும்போது அது வந்து கண்டக்ட் ஆகாது. அது போல இந்த நிறங்கள் வந்து இந்த எழுத்திற்கான மிகச்சிறந்த ரிசீவிங் கெப்பாசிட்டியை வந்து உண்டு பண்ணிடும். அது போன்ற நிறங்கள் இந்த எழுத்திற்கு என்னென்ன உண்டுன்னு என்னென்ன நிறங்கள்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் சொல்லலாம், அதே போல ரெட் கலர் சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நிறைய அந்த விங்கிற அல்பாபெட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ரெட் காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வோடஃபோன் நிறுவனம்லாம் டக்குன்னு உங்களால சொன்னா ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே போல இந்த கிரீன் ஷேடு, டார்க் கிரீன் ஷேடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஸ்லைட் ஒரு லைட்டான ப்ளூவும் வந்து பொருந்தும். ஸோ இந்த ப்ளூ, கிரீன், ரெட் இந்த மூணு ஷேட்ஸும் வந்து இந்த அல்பாபெட்டுக்கு வந்து பொருந்தி போகக்கூடிய நிறங்களாக இருக்கும். இப்போ இது இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிட்டது கிணங்க உங்களுடைய பெயர் பற்றி ஒருவேளை இந்த விங்கிற அல்பாபெட் பொருந்தி போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய நேம் பிளஸ் டேட் ஆஃப் பர்த், ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ இண்டிவிஜுவல் கம்பெனி நேம்ஸ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா கம்பெனி ஓனருடைய, அதாவது ப்ரொப்ரைட்டரோ அல்லது பார்ட்னர்ஸ் எல்லாருடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் எனக்கு ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அல்பாபெட் பொருந்தி போயிருக்குங்கிறத நான் இலவசமாக ஒரு பதிவு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி விடுவேன். நன்றி.